எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா இளவசனா கோட்டையில தாங்க இருக்கும். இளவசனா கோட்டை பசுமை புரட்சி பண்ணையில தான் இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாவல்பழம் வந்து கிடைக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டோம், அதான் நம்ம இங்க வந்திருக்கோம். நாட்டு நாவல்பழம் மரம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். இதுதாங்க நாட்டு நாவல்பழத்துடைய மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பசுமை புரட்சி பண்ணையில் வந்து இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழேருந்து நீங்கள் பறித்து சாப்பிட்லாம். அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு பாருங்க. சரிங்க, நாட்டு நாவல் பழம் நீங்கள் கீழேருந்தே பறித்து சாப்பிட்ற மாரி ரொம்ப அருமையாக இருக்கு. இங்கே வேணுன்றவங்க நம்ம பசுமை புரட்சி பண்ணைக்கு வந்தோன்னா நீங்கள் வாங்கலாம். சில்லற வியாபாரிகளும் கொடுக்குறாங்க, மொத்தமான வியாபாரிகளும் கொடுக்குறாங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையானாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த சுகர் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாவல்பழம் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயம். இது ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பழங்கள். நீங்கள் பசுமை புரட்சி வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் கீழே கான்டாக்ட் நம்பர் இருக்கும் வீடியோவில், நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 200 ரூபாயில் கொடுத்துட்ருக்காங்க நாட்டு நாவல்பழம். நீங்கள் வெளியில் வாங்கினா 300-400 ரூபா விற்கும், இங்கே 200 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த மரத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தம்பி தாங்க ஏறி வேறு லெவலில் அப்படியே அந்த பழங்களை வந்து பறித்து எல்லாம் இது பண்ணுறான். அந்த தம்பி வீடியோ பாருங்கள், ரொம்ப அருமையாக பேசியிருப்பான். இந்த நாட்டு நாவல் பழத்தை பார்த்தா பறித்து நீ தான் கொடுத்துட்ருக்கியாப்பா? ஆமாண்ணே, நாட்டு நாவல் பழம் பறிச்சிட்ட? ஆமாம், எல்லாம் பறிச்சியாச்சு. அது வியாபாரிகள் வருவாங்க, சில்லற வியாபாரிக்கும் கொடுப்போம், மொத்த வியாபாரிக்கும் கொடுப்போம். ஓகே ஓகே, நல்லா அறுபடி ஆகும். யார் யார் வராங்களோ கிலோ 200 ரூபா தான், வெளியில் வாங்கினா 300-400 ரூபா. எங்கள் எலனாசூர் கோட்டையில் வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு போய் நிறைய பேர் விற்பனை பண்ணுறாங்க. ஆமாம், விற்பனை பண்ணுறாங்க. வெளியில் வாங்கினா ரேட் அதிகம், இங்கே அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நாட்டு நாவல்பழம் பிபி சுகருக்குலாம் அருமையா இருக்கும், வந்தா வாங்குங்க, நல்லா இருக்கும். நீங்க வாங்க, நீங்க வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த மரத்துல காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு இந்த நாட்டு நாவல் பழங்க. மறக்காம இந்த வீடியோ விசிட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ. மாடம், நீங்க என்ன மாடங்க பண்றீங்க? சும்மா பசங்க பழம் பறிச்சுட்டு இருக்காங்க, பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பெருசா இருக்கும் தவிர, ஆனா இது டேஸ்ட் அது இருக்காது, இது வேற நல்லா இருக்கு, அருமையா இருக்கும், சாப்பிடுங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கீழே பார்த்தோம், மரத்துல பாருங்க எவ்வளவு பழங்கள் வந்து பயித்திருக்குன்றத தம்பி ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு நாவல் பழத்தை பறிச்சிட்டு இருக்காரு. அந்த தம்பிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. தம்பி, இந்த பழம் என்னடா பண்ணிட்டு இருக்கேன் நீங்கப்பா? நான் வந்து நாட்டு நாவல் பழம் விற்கிறேன், அருமையான நாவல் பழம், நாட்டு நாவல் பழம். எங்க நேரு இந்த பெரியப்பா கோயில வந்து அருமையான நாட்டு பழம் விற்கிறாங்க. கர்த்தர் சைட்லாம் 1 கிலோ 400 ரூபான்னு விற்கிறாங்க. நம்ம நேர் பெரியப்பா வந்து 1 கிலோ 200 ரூபான்னு தான் விற்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட் செம்ம நாவப்பழம் பாருங்க, எவ்வளோ நாவப்பழம்னு. இந்தமாரி நாவப்பழம் எங்கேயும் கிடைக்காது, செம்மையான நாவப்பழம். பசுமை புராட்சி பண்ணையில் எலனாசூர் கோட்டையில் இங்கே விற்கப்படும். ஃபோன் நம்பரு கான்டாக்ட் பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணி யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆமாம், வாங்கிக்கலாம். இப்போ நம்ம நீங்க எப்போ வந்தாலும் கிடைக்கும். இப்படி வரீங்களா? வாங்க, உள்ள வாங்க. 1 கிலோ 200 ரூபாய் தான், நல்ல நாவப்பழம், நாட்டு நாவப்பழம், பிபி சுகருக்கு அருமையான நாவப்பழம் பாருங்க. எவ்வளவு நாவப்பழம், இங்க பாருங்க, இங்க பாருங்க. நாட்டு நாவப்பழம் வாங்கிட்டு போவாங்க நிறைய பேரு, ஆனா யாரு வந்தாலும் கண்டிப்பா கிடைக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா 400-500 ரூபாய் விற்கும். ஆமா, எங்க நேர் பெரியப்பா வந்து 1 கிலோ 200 ரூபாய் தான் விற்கிறாங்க, அவ்வளவு ரேட்டு கிடையாது பாருங்க. பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த மரத்துல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த நாவல் பழம் வந்து பாத்தீங்கன்னா பயித்திருக்குங்க. நிறைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழம் கிடைக்காம நீங்க நிறைய பேர் இருப்பீங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம இளவசன கோட்டைக்கு அருகிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டு நாவல் பழம் வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சி பண்ணையில வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க.
இதோட கான்டாக்ட் நம்பர் வந்து நம்மளுடைய வீடியோல இருக்கும். நீங்க மறக்காம இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கால் பண்ணீங்கன்னா நம்ம கோட்டை டூ நம்ம திருக்குளூர் செல்லும் சாலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுமை புரட்சி பண்ண இருக்கு. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவையான நாட்டு நாவல் பாயத்தை நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போலாங்க. ஒரு கிலோ வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு தான். அப்படியே பசுமை புரட்சி பண்ணையில உள்ள விசிட் பண்ணி பார்க்கலாம். வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம தோட்டத்துல நாவப்பழம் ஒண்டி இல்ல, அனைத்து காய்கறியும் விற்கப்படும். தென்னை கண்ணு விற்கிறாங்க, ஒரு கண்ணு 100 ரூபாய் தான். மார்க்கெட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்ணு 300 ரூபா 400 ரூபான்னு விற்கிது. அங்க போவாதீங்க, இங்க அருமையான கண்ணு இது. இங்க பாருங்க, இந்த அதிகமா காய் காய்க்கிறதுல இருந்து எடுத்த கண்ணு இது. ஒரு கண்ணு உங்களுக்காக 100 ரூபான்னு விற்கிறாங்க. வந்து இந்த பசு நம்ம பசுமை புராட்சி பண்ணையில மொத்தமா வாங்கினாலும் கம்மி ரேட்டுக்கு தான் தருவாங்க. அவ்வளோ நல்ல கண்ணு, நீங்க எங்க போனாலும் வந்து வாங்கிட்டு போங்க. அருமையான கண்ணு, வந்து வாங்கிட்டு போங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நாவல் பழம் வந்து வாங்கலாம். அதுக்கடுத்து தென்னங்கன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கலாங்க. காய்கறி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறையில் இயற்கையான உரங்களை போட்டு வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இயற்கையான முறையில் இங்கே காய்கறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விளையுதுங்க. தம்பி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கான் தம்பி.